குருவாசகக் கோவை பாகம் 28 ஜீவ வசத்திரன் பாடல் 634 இருள் சேர் உலகத்து இறைவனது சுத்த அருள் ஒளியால் அன்றி தம்மாலே மருள் சேர் இருளின் கணும் ஒளியாய் எய்ந்த மெய்ஞானப் பொருள் இன்பம் துய்த்தல் அரிது. இருள் சேர் உலகத்து இறைவனது சுத்த அருள் ஒளியால் அன்றி தம்மாலே மருள் சேர் இருளின் கணும் ஒளியாய் எய்ந்த மெய்ஞானப் பொருள் இன்பம் துய்த்தல் அரிது. அருளின்றி சொரூப தரிசனம் இல்லை என்றார். அருளும் வேணுமே என்பது ஸ்ரீ பகவான் வாக்கு. தம் வலிமையால் ஞானம் சித்திக்குமென நினைப்போர் அருள் வழியில் சரண் புகுமட்டும் ஞானம் பெறார். அருளின்றி சொரூப தரிசனமில்லை என்றார். அருளும் வேணுமே என்பது ஸ்ரீ பகவான் வாக்கு. தம் வலிமையால் ஞானம் சித்திக்குமென நினைப்போர் அருள் வழியில் சரண் புகுமட்டும் ஞானம் பெறார். இறைவனது அருள் இல்லாமல் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. பிரம்மத்தினுடைய சக்தி மாய சக்தி, அது 5 விதமாக செயல்படுது. மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல். பிரம்மத்தின் எல்லாமே பிரம்மமாக இருக்கும்போது அதை மறைத்து, அந்த உண்மையை மறைத்து, எப்படி நம்ம தியேட்டருக்கு போனால் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தியேட்டரில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க. உண்மையை மறைக்கணும். உண்மையில் இருக்கக்கூடிய நாம் தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், அதை மறைச்சாதான் பொய்யான படத்து மேலே நம்மளுடைய ஃபோக்கஸ் போகும். லைட்டை ஆன் பண்ணி தியேட்டருக்குள்ளே லைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் படத்து மேலே ஃபோக்கஸ் போகாது. அதனால் முதல்ல உண்மையை மறைக்கணும். இப்போ அந்த மறைத்தல் சக்தி, தான் பிரம்மம், இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மங்கிற உண்மையை மறைக்குது. அதுக்கப்புறம் சினிமாவை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ படைத்தல், அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் காத்தல், கடைசியில் அழித்தல், அப்புறம் அருளல். அப்புறம் திரும்ப நாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தியேட்டரில் லைட்டை திருப்பி போடணும். போட்டு திருப்பி நாம் உண்மைக்கு வரணும். பொய்யிலிருந்து கவனத்தை எடுத்து உண்மைக்கு வரணும். எப்படி இந்த தியேட்டரில் படம் ஓட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த மாய சக்தி, மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், திரும்ப தியேட்டரில் லைட்டை போடணும். அந்த மாதிரி இந்த அருள் சக்தி ஒரு ஜீவனை திரும்பவும் உண்மையை நோக்கி எடுத்துக்கிட்டு போவும். பொய்யிலிருந்து விலக்கி உண்மையை நோக்கி பயணிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். இப்போ அருள் சக்தி தான் ஒரு ஜீவனுக்கு தடைகளை, உண்மையை உணர்றதுக்கான தடை என்னென்ன இருக்குது, இங்கெங்கெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, அகங்காரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விலக்கி கொடுத்து இந்த பிஸியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலக்கி ஒரு தனிமையில் வச்சு சத் சங்கத்தை கொடுத்து, அசத்து சங்கத்தை எல்லாம் விலக்கி சத் சங்கத்தை கொடுத்து, தடைகளையெல்லாம் விலக்கி முன்னேறுவதற்கான வழிவகைகளை அமைச்சு கொடுக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான், சத் சங்கத்துக்கு நேரம் கிடைச்சாதான், சவணம் மனனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சாதான், கொஞ்சம் கவலை இல்லாத மனம், பயம் இல்லாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தால் தான் ஞானத்தில் நிலை பெற முடியும். அப்போ அருள் சக்தியானது இந்த முமுட்சுக்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்திலேயே முக்தி ஞானம் அடையணும்னு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயத்தை பண்ணுது. ஒன்று, அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அட்டாச்மெண்ட் இருக்கோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் அஞ்ஞானம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அந்த தடைகளை எல்லாம் விளக்கணும். பாலினில் வீழாது அவர்களை காக்கணும். இந்த வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. ஏதாவது ஒரு நாமரூபம் ஏதாவது ஆகணும், அடையணும். உடல், மனம், அகங்காரம், நான், எனது அப்படிங்கிற இந்த நாமரூப ஃபீல்டில் ஏதாவதோ ஆகணும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், எதையாவது புதுசாக அறிவை டெவலப் பண்ணிக்கணும், அழகை டெவலப் பண்ணிக்கணும், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும், பேர் புகழ் அடையணும்னு சொல்லி இந்த முமுட்சுக்கள் ஏதாவது பிரயத்தனம் பண்ணாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் அட்டாச் ஆகிட்டு
அதில் ஏதாவது முன்னேறணும்னு பண்ணும் பொழுது இந்த அருள் சக்தியே அவர்களுக்கு தடையை கொண்டு வரும். அந்த வேலையை செய்ய விடாமல் பல தடங்கல்களை கொண்டு வரும். அதில் முன்னேற விடாமல் தடையை கொண்டு வரும். ஏன் அப்படி பண்ணது? பாலினில் வீழாமல் இவனை காக்கணும். டைம் வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. இந்த அழியக்கூடிய உலக வாழ்க்கையில் முன்னேறணும்னு போகக்கூடிய இந்த முமுட்சுக்கு தடையை கொண்டு வரணும். அவனுக்கு முட்டுச்சந்து, எந்த இடத்துல போனாலும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் இனிமேல் அவனுக்கு வேலை கிடையாது. உலகத்தில் முன்னேறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அவன் எப்பேற்பட்ட ஸ்கில்ஃபுல்லான இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவனால் முன்னேற முடியாத தடைகளை இந்த அருள் சக்தியை கொண்டு வரும். ஏன்னா அவர் போக வேண்டிய வழி அது கிடையாது. அவருக்கு ஸ்கில் இருக்கலாம், ஆனால் இந்த வழியில், இந்த உலகத்தில் முன்னேறணுங்கிற இந்த வழியில் மாயை உலகத்துக்குள்ளே அவர் இன்னும் கண்டினியூ பண்ணக்கூடாது, மயங்கி இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அருள் சக்தியே அவர்களுக்கு தடையை விதிக்குது. அந்த டைமில் முமுட்சுக்களுக்கு கோபம் வரலாம். ஏன் என்னால், இந்த இறைவன் ஏன் இந்த மாதிரி என்ன தடைகளை உருவாக்குறாரு? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணேன், எனக்கு ஸ்கில் இருக்குதே, என்ன பண்ணாலும் ஏன் என்னால் இதில் முன்னேற முடியல? தொழிலையோ குடும்ப வாழ்க்கையிலேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு அந்த டைமில் ஒரு முமுட்சுக்கு கோபம் வரும். விதி மேலே கோபம் வரும், சூழ்நிலைகள் மேலே கோபம் வரும், இறைவன் மேலே கோபம் வரும். ஆனால் பின்னாடி பார்த்தா தான், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஞானத்தில் நடைபெற்று இருக்கும்போது திரும்பி பார்த்தா தான் அந்த தடைகள் எல்லாம், என் வாழ்க்கையில் வந்த தடைகள் எல்லாம் நல்லது, தடை இல்லாமல் நான் போன வழியில் நான் நினச்ச மாதிரி என் மனம் சொன்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து இந்நேரம் என் வாழ்க்கை பாழாக போயிருக்கும், வீணாக போயிருக்கும். எப்பவும் அழியக்கூடிய ஏதாவது ஒரு நாம ரூபம் எதையாவது சம்பாதிச்சிருப்பேன், பேரு புகழ் சொந்தம் பந்தம் காசு எதையாவது சம்பாரித்து அதிலேயே என்னுடைய கவனமெல்லாம் போய் ஞானத்திலிருந்து தூரமாக போயிருப்பேன், உண்மையிலிருந்து தூரமாக போயிருப்பேன், என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த தடை அருள் சக்தியினால் வந்தது. இப்போ முமுக்ஷனுடைய வாழ்க்கையில் தடையை உருவாக்க வேண்டும். உலகத்தில் போகும்போது, உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கு பின்னாடி போகும்போது அவருக்கு தடையை உருவாக்கணும். அடுத்தது சத் சங்கத்தை கொடுக்கணும். அசத்து சங்கத்திலிருந்து விலக்கி, மாயையிலிருந்து விலக்கி உண்மையை நோக்கி அவரை வழி நடத்தணும், சத் சங்கத்தை கொடுக்கணும். இப்போ கரெக்டான அவருடைய வாழ்க்கையில் இந்த செய்தி, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அருள் சக்தி தான் இந்த சத் சங்கத்தை ஒரு சில பேர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குது. இப்போ எல்லா இந்த கீதை, அஷ்டவாக்கர கீதை, அத்வைத வேதாந்தம், உபநிஷதம் எல்லா காலத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஞானத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லா காலத்துலேயும் உயிரோடு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு தான் அது தெரியுது, ஒரு சில பேர்த்துக்கு தான் அது இன்ட்ரொடியூஸ் ஆகுது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதில் ஈடுபடுறாங்க. இப்போ அருள் சக்தி கரெக்டான டைமில் கரெக்டான இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், கைடன்ஸை இந்த முமுட்சுக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் அது போக அதுக்கு சூழ்நிலைகள், அப்போ சத் சங்கத்தை கேட்டு இந்த ஞானத்தில் நிலை பெற்று வளருவதற்கு எப்படி ஒரு சின்ன செடிக்கு தண்ணியை ஊற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆடு மாடு மேயாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும், சூரிய ஒளி வேணும், புயல் காற்று அடித்து வேரோடு பிடுங்கிட்டு போகாமல் பல ஒரு பாதுகாப்பு அந்த சின்ன செடிக்கு தேவை. அந்த மாதிரி தடைகளிலிருந்து விலக்கி சத் சங்கத்தை கொடுத்து அந்த ஞானம் வளர வளர அதற்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்க வேண்டியது இருக்குது, அவருக்கு ஒரு தனிமையை கொடுக்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கையில் பிஸியான லைஃப் ஸ்டைலிருந்து கொஞ்சம் அவரை விலக்கி கொஞ்சம் நேரம் காலம், சத் சங்கத்துக்கான நேரம் காலம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்டை திரும்பவும் அருள் சக்தியே அந்த முமுக்ஷனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. இப்படி பலவிதமான வேலைகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையில் பொய்யிலிருந்து விலக்கி உண்மையில் நிலை பெற்று சுகதுக்கத்திலிருந்து விலக்கி நிம்மதியில் நிலை பெற செய்வது அருள் சக்தியே. இந்த அருள் சக்தி இல்லாமல் தனிப்பிரயத்தனம், அகங்காரத்தினுடைய தனிப்பிரயத்தனம், நான் ஏதோ பண்ணி ஞானத்தை அடைஞ்சிட்டேன், நான் பெரிய ஆள், நான் தான் 10 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஞானத்தை அடைஞ்சேன்னு சொல்கிறது முட்டாள்தனம், அது ஞானமே கிடையாது. ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் எல்லார்த்தையும் கேட்டால் அவர்களுக்கு தெரியும்,
அருள் சக்தி என்னை தேவையில்லாத இடத்திலிருந்து எடுத்து மாயையிலிருந்து விலக்கி சத்சங்கத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஞானத்தில் நிலை பெறச் செய்தது. ஏதோ ஒரு சக்தி தான் இதெல்லாம் நடத்துச்சு அப்படின்னு அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. அகங்காரத்தை விட்டுட்டு அருள் சக்திக்கு சரண்டர் பண்ணும் பொழுது நாம் ஞானத்தில் நிலை பெற முடியும். அடுத்த பாடல் பாகம் 29 திருஷ்ய உண்மை திறன், பாடல் 635. காணும் உலகு தன்னை காண்பானை கண்டு எள்ளி நாண தன்னுள்ளே நகைப்பதாம். காணும் அதற்கு இன்றியமையாத தன் இயல்பு உண்மை காணான் மெய்யென்று அதனை காணுமிடத்து. காணும் உலகு தன்னை காண்பானை கண்டு எள்ளி நாண தன் உள்ளே நகைப்பதாம். காணும் அதற்கு இன்றியமையா தன் இயல்பு உண்மை காணான் மெய்யென்று அதனை காணுமிடத்து. தானன்றி உலகமின்மையின் தன்னை மறந்து அந்நியமாகவும் தன்னினின்றும் வேறுபட்ட சத்தாகவும் உலகை காணும் அஞ்ஞானியை அவ்வுலகே பரிகசிப்பது என்றார். இதனால் தனதுண்மை அறியாமல் உலகு உண்மை ஆராய்வது மூடம் என்பது உட்கருத்து. தானன்றி உலகமின்மையின் தன்னை மறந்து அந்நியமாகவும் தன்னினின்று வேறுபட்ட சத்தாகவும் உலகை காணும் அஞ்ஞானியை அவ்வுலகே பரிகசிப்பது என்றார். இதனால் தனதுண்மை அறியாமல் உலகு உண்மை ஆராய்வது மூடம் என்பது கருத்து. காணும் உலகு தன்னை காண்பானை கண்டு எள்ளி நாணும் அப்படின்னா பார்க்கப்படுகிற உலகம் நம்மளை பார்த்தே எள்ளி நகையாடும், கேவலமாக சிரிக்கும், கிண்டல் பண்ணும். நான் பார்க்கக்கூடிய உலகம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணும். ஏன் கிண்டல் பண்ணுதுன்னா, என்னை பற்றி பார்க்குற நான், உலகத்தை பார்க்கக்கூடிய நான் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்காம, தன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்காம, உலகத்து பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி ஒருத்தர் பண்ணார்னா, அந்த அஞ்ஞானியை பார்த்து இந்த உலகம் எள்ளி நகையாடும். தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய உண்மை சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, நிம்மதி அடையிறது விட்டுட்டு, தன்னை ஆத்மா பிரம்மம் பூரண பொருள்னு அறிஞ்சு நிம்மதி அடையிறதை விட்டுட்டு, தான் பார்க்கக்கூடிய உலகம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு தன்னிலிருந்து வேறான ஒரு உலகம் இருக்குது, தன்னிலிருந்து வேறான ஒரு சத்து இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி அதனுடைய உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளை பார்த்து அந்த உலகமே எள்ளி நகையாடும். இப்போ ஒரு சினிமா, இப்போ நம்ம சினிமாவில் வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு நம்ம தலைக்கு மேலே இருந்து அந்த ப்ரொஜெக்டட் லைட்டு போய் ஸ்க்ரீனில் விழுகுது. அந்த ஸ்க்ரீனில் ஹீரோ ஹீரோயின் வில்லன், அந்த லைட்டே தான் இந்த ஹீரோவோட இமேஜாக வில்லனோட இமேஜாக காமெடியனோட இமேஜாக எல்லா இமேஜாகவும் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரொஜெக்டட் லைட்டு தன்னை மறந்து, தன்னை ஒரு ப்ரொஜெக்டட் லைட்டுன்னு மறந்து, நான் தான் இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நாம ரூபத்துக்கும் சத்தாக இருப்பது, ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லாத்துக்கும் சத்தாக இருப்பது, அதுக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது நான் தான், நானே தான் எல்லா நாம ரூபங்களாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துட்டு, நான் வெறும் ஒரு ஹீரோ மட்டும்தான், ஒரு நாம ரூபத்தை கூட மட்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு மற்ற நாம ரூபத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு வந்துருந்தா, அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு காடு மலை ஃபாரஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் வில்லன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அந்த ப்ரொஜெக்டட் லைட்டு தன்னை மறந்துட்டு தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த மற்ற பொருள்கள் அந்த வில்லன் ஹீரோயின் காடு மலையெல்லாம் இந்த ஹீரோவை பார்த்து கிண்டல் அடிக்கும், எள்ளி நகையாடும். எங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல நீ உண்மையான ஆராய்ச்சி பண்ணிப்பார், உன்னோட சத்து தான் எங்களுக்கும் சத்தாக இருக்குது,
நீயே ஒரு ப்ரொஜெக்டட் லைட்டினால் உருவாக்கப்பட்ட ஒரு நாமரூபம். நீ எப்படி ப்ரொஜெக்டட் லைட்டோட நாமரூபமோ அதே மாதிரி எங்களுடைய சத்தும் அதே ப்ரொஜெக்டட் லைட்டு தான். நீ எங்களை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு உன்னை ஆராய்ச்சி பண்ணு. நீ உன்னை ஒரு ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாமரூபத்தை கூட அடையாளப்படுத்திக்கிட்டு நீ ஹீரோயினை பற்றியும் வில்லனை பற்றியும் காடு மலையை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தனா எத்தனை கோடி வருஷமானாலும் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவே தப்பு. நீ உன்னை ஒரு ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு வில்லனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நீ உன்னோட சத்து உனக்கு தெரியல. நீயே ஒரு ப்ரொஜெக்டட் லைட்டுனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாமரூபம். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட எசன்ஸை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுடைய எசன்ஸையும் நீ தெரிஞ்சுக்குவேன். எல்லா பொருள்களுடைய உண்மைத்தன்மையும் நீ தெரிஞ்சுக்குவேன். ஒவ்வொரு பொருளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க தேவையில்லை. காடை ஆராய்ச்சி பண்ணுறேன், மலையை ஆராய்ச்சி பண்ணுறேன், ஹீரோயினை ஆராய்ச்சி பண்ணுறேன், வில்லனை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தனுடைய உண்மையும் நீ தேட தேவையில்லை. உன்னோட உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய உண்மையும் அதுவே. இது மாதிரி பிரம்மமாக இருக்கக்கூடிய நாம ப்ரொஜெக்டட் லைட்டு பிரம்மம். பிரம்மமாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய உண்மைத்தன்மையை மறந்துட்டு வெறும் உடல் மனம் அகங்காரம் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, லிமிட்டெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பான லிமிட்டெட் ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது, அதனுடைய உண்மை என்ன அப்படின்லாம் நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும். உன்னுடைய சத்து தான் எங்களுக்கும் சத்தாக இருக்குது. உன்னை நீ உணர்ந்து கொள். உன்னை நீ உணர்ந்துட்டனா, உன்னை பிரம்மம்னு உணர்ந்துட்டேன்னா, நாம ரூபத்தை தாண்டி இருக்கக்கூடிய எசன்ஸு ஆத்மா பிரம்மத்தை நீ உணர்ந்தா என்றால் அதே பிரம்மம்தான் எங்களுக்கும் சத்தாக இருக்குது. இங்கே ஒரு பொருள் தான் இருக்குது. இந்த சினிமா தேட்டரில் இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு பொருள் தான் இருக்குது, ப்ரொஜெக்டட் லைட்டு. அங்கே தனித்தனி ஹீரோ ஹீரோயின் வில்லன் காடு மலையெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது பிரம்மம். அப்போ அதை உணரணும்னா தனக்குள்ளே பார்த்து தன்னுடைய சத்து என்ன அப்படின்னு ஒரு முமுக்ஷு உணரணும். அதை விட்டுட்டு உலக பொருள்கள் மேலே ஆராய்ச்சி பண்ண போகக்கூடாது, அப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ தன்னை உணர்ந்து தான் பிரம்மம் என்றால் இங்கே இருக்கிறது எல்லாமே பிரம்மம் அப்படின்னு நிம்மதியை அடையணும். இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. தன்னை உணராமல் தன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தன்னுடைய எசன்ஸ் என்ன, எனக்கு நான் அப்படிங்கிறதுக்கான உண்மையான பொருள் என்ன, ஆதாரம் என்ன, உடல் மனம் அகங்காரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன, அகங்காரத்தையே பார்க்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு என்ன, நான் நானாக நான் அவன் இவன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அதையே பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு என்ன, அதுதான் ஆத்மா அப்படின்னு தன்னுடைய கோருக்கு போகணும், எசன்ஸுக்கு போகணும், ஆழமான சத்துக்கு போகணும். உடல் மனம் அகங்காரம் இல்லாமலும் என்னால் இருக்க முடியும். ஆழ்நிலை தூக்கத்தில் நான் அப்படி தான் இருக்கிறேன். 4 மணி நேரம் உடம்பாகவும் இல்லை, மனமாகவும் இல்லை, அகங்காரமாகவும் இல்லை, நான் இருக்கிறேன், நான் எதுவாக இருக்கிறேன், எல்லாமே இல்லைனாலும் எந்த நாமரூபம் இல்லைனாலும் நான் இருக்கிறேனே, அது என்ன? நான் தூங்கினாலும், நாய் தூங்கினாலும், பூனை தூங்கினாலும், யார் தூங்கினாலும் அதே இடத்துக்கு தான் போகிறோம். எல்லோரும் நம்மளுடைய உடம்பையும் மனசையும் அகங்காரத்தையும் விட்டுட்டோம்னா நாம் எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், ஒரே எசன்ஸுக்கு தான் போகிறோம். அது என்னன்னு தனக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுவாக நிலை பெற்றிருக்கும்போது இதுவே தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. எல்லா நாமரூபத்துக்கும் ஒரு பொருள் தான் ஆதாரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல என்னுடைய ஆதாரத்துக்கு நான் போய் பார்க்கணும். என்னுடைய எசன்ஸு, என்னுடைய ஹைட்டு, என்னுடைய கோரில் ஆழத்தில் நான் போய் பார்த்தா எல்லா பொருள்களுடைய ஆழத்தையும் கோரையும் எசன்ஸையும் நான் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் புத்திசாலித்தனம், விவேகம். அடுத்த பாடல், பாடல் 638. நோக்காலே சுட்டி எதனையும் நீ நோக்காது, நோக்கால் அந்நோக்கையே நோக்குவையேல், நோக்கமாம் தன் மாத்திரமா தழைப்பதனால் எல்லாம் பின் உன்மாதமாம் சுட்டு உணர்வு. நோக்காலே சுட்டி எதனையும் நீ நோக்காது, நோக்கால் அந்நோக்கையே நோக்குவையேல், நோக்கமாம் தன் மாத்திரமா தழைப்பதனால்
எல்லாம் பின் உன்மாதமாம் சுட்டு உணர்வு. சுட்டு உணர்வொழிதலே ஞானமென்றார். தாயுமானவரும் தம் அறிவின் சுட்டாலே யாமோ என்பது காண்க. எதனையும் சுட்டி நோக்காமல் காணும் கண்ணாகிய தன்னிடத்தே மனதை பதித்ததலால் மெல்ல மெல்ல சுரூப ஞானம் தழைத்தோங்கும். அந்நிலை கண்டவர்க்கு விடய ஞானமெல்லாம் கேவலம் பித்தலாட்டமே. சுட்டு உணர்வொழிதலே ஞானமென்றார். தாயுமானவரும் தம்மறிவின் சுட்டாலே யாமோ என்பது காண்க. எதனையும் சுட்டி நோக்காமல் காணும் கண்ணாகிய தன்னிடத்தே மனதை பதித்தலால் மெல்ல மெல்ல சுரூப ஞானம் தழைத்தோங்கும். அந்நிலை கண்டவர்க்கு விடய ஞானமெல்லாம் கேவலம் பித்தலாட்டமே. சுட்டு உணர்வொழிதலே ஞானமென்றார். அப்படின்னா ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் அவர்களுடைய பார்வையில் என்ன வித்தியாசம்? ஒரே உலகத்தில் தான் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஞானியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அஞ்ஞானியும் வாழ்கிறாரு. இவருக்கும் கண்ணு காது மூக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, மனசு இருக்குது. ரெண்டு பேரும் உலக வாழ்க்கையில் பல ரோல் பிளே பண்ணுறாங்க. ஞானியினுடைய பார்வைக்கும் அஞ்ஞானியினுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? சுட்டு உணர்வொழிதலே ஞானமென்றார். அஞ்ஞானி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் மனிதர்களையும் விதவிதமாக பார்க்குறார், பர்டிகுலராக பார்க்குறார். இது எங்கள் அம்மா அப்பா ஹஸ்பண்டு ஒய்ஃபு மேனேஜரு, இது நாய், இது மரம், இது நல்லது கெட்டது, பெருசு சின்னது, ஜாதி மதம் நாடு அப்படின்னு சுட்டி உணர்றார். பார்க்கப்படுற பொருளை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்குறார். அதே உலகத்தில் அதே இடத்துல அதே நேரத்தில் வாழக்கூடிய ஞானி எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறார். அவருடைய கண்ணும் காதும் மூக்கும் எல்லாத்தையும் விதவிதமாக தான் காட்டுது, ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய எசன்ஸை பார்க்குறாரு ஞானி. ஏக பொருளை பார்க்குறாரு, கோரை பார்க்குறாரு, எசன்ஸை பார்க்குறாரு, சத்தை பார்க்குறாரு. அவருக்கு ஏகரசம், அஞ்ஞானிக்கு பல ரசம். ஒன்றை பார்த்தா சந்தோஷம், இன்னொன்று பார்த்தா துக்கம். ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் பிடிக்கல. இது என்னுடையது அப்படின்னா விருப்பம், இது என்னுடையது இல்லை, இது எனக்கு பிடிக்காததுன்னு பல ரசம். ஏன்னா அவர் சுட்டி பார்க்குறாரு, தனித்தனியாக பார்க்குறார். ஏன்? ஏன்னா தன்னை ஒரு உடல் மனம் அகங்காரங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு நாமரூபம் லிமிட்டெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் விதவிதமாக தனித்தனியாக தெரியும். தன்னை ஒரு தனி மனிதன் நினச்சிட்டு பார்த்தா எல்லாமே தனித்தனியாக தான் தெரியும். ஞானி தன்னை பிரம்மம் என்று உணர்ந்து பிரம்மமாக இருக்கும்போது அங்கிருந்து பார்த்தா, அந்த கோர்லிருந்து பார்த்தா, கோர்லிருந்து உடல் மனம் அகங்காரம் மூலமாக பார்க்கும் பொழுது அவர் பிரம்மத்தையே பார்க்குறார், ஏகரசம். அப்போ இந்த சுட்டு உணர்வு ஒழிதல், தனித்தனியாக பார்க்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கறது தான் ஞானம். அப்படி பார்க்கும்போது என்னாகும்? வெளியில் காட்சிகள் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாலும், எவ்வளவு கஞ்சஸ்டடான காட்சிகளாக இருந்தாலும், சப்போஸ் ஒரு கல்யாணம் விழா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, நாம் தான் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க, ஒரே பிஸி ட்ரெயினிங், எண்ட் ஆஃப் த டே அப்படி ட்ரெயின் ஆயிரும் எனர்ஜி. ஏன்னா எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாம் தனித்தனியாக பார்க்குறோம். அதே இடத்துல நாம் எல்லாத்தையும் பிரம்மமாக பார்த்தோம்னா நமக்கு எந்த இம்ப்ரெஷனுமே உருவாகாது. நம்ம லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அது குடும்ப வாழ்க்கையோ ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கையோ எப்பேற்பட்ட பிஸியான லைஃபாக இருந்தாலும், நிகழ்வுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தாலும், காட்சிகள் நிறைய காட்சிகள் ஒரே நாளில் வந்து போனாலும், அனுபவங்கள் வந்து போனாலும், எல்லாத்தையும் பிரம்மமாக பார்த்து பிரம்மமாக இருந்து எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்க கற்றுக்கிட்டோம், ஞானத்தில் நிலை பெற்றிருந்தோம்னா நமக்குள்ள எந்த இம்ப்ரெஷனுமே இந்த வாழ்க்கை நிகழ்வுகள் உருவாக்க முடியாது. தனித்தனியாக விதவிதமாக பார்த்தா தான் நமக்குள்ள மெமரி, இம்ப்ரெஷன், சுகம் துக்கம், எனர்ஜி ட்ரெயினேஜ் இதெல்லாம் ஆகும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஆனால் எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கும்போது நமக்குள்ளே எந்த இம்ப்ரெஷன்ஸ் மெமரி உருவாகவே உருவாகாது. அப்போ நாள் போச்சா, வாரம் போச்சா, மாதம் போச்சானே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பிரம்மமே தான் இருக்குது, இங்கே எதுவும் நடக்கவே இல்லை.
காலத்தையும் இடத்தையும் கடந்து நாம் நிலை பெற்றுருவோம். இப்படி இருக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானிகள் இந்த உலகத்தை தனித்தனியாக பார்க்குறாங்க, நான் வேற உலகம் வேறன்னு பார்க்குறாங்க. ஞானிகள் எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கறதுனால நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ நோக்காலே சுட்டி எதனையும் நீ நோக்காது. தன்னை ஒரு உடல் மனம் அகங்காரம்னு லிமிட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து இந்த உலகத்தை தனித்தனியாக பார்க்காம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காம நோக்கால் அந்நோக்கையே நோக்குவையேல். உன்னுடைய அட்டென்ஷனை வெளிநோக்கி ஒரு உடல் மனம் அகங்காரமாக இருந்துக்கிட்டு வெளியில் ஒரு பொருளை நோக்கி அட்டென்ஷனை குவிக்காம இந்த கண்ணுக்கு பின்னாடி மனசுக்கு பின்னாடி அகங்காரத்துக்கு பின்னாடி இருந்து இந்த உலகத்தை அறியக்கூடிய அந்த விழிப்புணர்வு என்ன, அந்த சித்து என்ன, கான்சியஸ்னஸ் என்ன, பார்ப்பான் யார். நோக்கால் அந்நோக்கையே நோக்குவையில் அந்த அட்டென்ஷனையே நீ திருப்பிப்பார். பார்க்கக்கூடிய நீ யார், பார்ப்பவன் யார், பார்க்கப்படுற பொருள் மேலே கவனத்தை கொடுக்காம பார்ப்பவன் யாருன்னு கவனத்தை உள்நோக்கி திருப்பு. அட்டென்ஷனை அது மேலேயே திருப்பு. எங்கிருந்து இந்த கவனம் கிளம்புது? பொருட்கள் மேலே கவனத்தை செலுத்தாமல் பொருட்களை பார்ப்பவன் நான் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்நோக்கையே நோக்குவையில் நோக்கமாம் தன் மாத்திரமா தழைப்பதனால் அந்த அட்டென்ஷனாகவே விழிப்புணர்வாகவே சித்தாகவே நீ இருப்பாய். நோக்கமாம் தன் மாத்திரமா தழைப்பதனால் கவனமாகவே விழிப்புணர்வாகவே சித்தாகவே நாம் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலிருந்து பார்த்தா இந்த சித்து தான் உண்மை, இந்த கான்சியஸ்னஸ் தான் உண்மை, பிரம்மம் தான் உண்மை, ஆத்மா தான் உண்மை, சச்சிதானந்தம் தான் உண்மை, பார்ப்பவன் நான் தான் உண்மை, இந்த பார்க்கப்படுற பொருளான உடல் மனசு அகங்காரம் அது பார்க்குற உலகம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, வந்து வந்து போயிட்டே இருக்குது. பார்ப்பவன் நான் தான் உண்மை, மற்றதெல்லாம் வெறும் பித்தலாட்டம், பின் எல்லாம் உன்மாதம், எல்லாமே பித்தலாட்டம், தன்னை தவிர மற்றதெல்லாம் வந்து போகக்கூடியது பித்தலாட்டம், பார்ப்பான் நான் தான் உண்மை. இப்போ ஞானத்தை அடையணும் அப்படின்னா பார்க்கப்படுற பொருளை விட்டுட்டு பார்ப்பவன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையான ஆராய்ச்சி, உண்மையாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்ப்பவன் நான் யார். பார்க்கப்படுற உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறத விட்டுட்டு பார்க்கக்கூடிய நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணாதான் நாம் நிம்மதியை அடைய முடியும். அடுத்த பாடல், பாடல் 639. காண்பவனும் காண்பொருளும் வெவ்வேறு சத்தையேல் காண்பது ஒரு காலும் கடவது அன்றாம். காண்பது இயல்வதால் அன்னை இரண்டுமே காணில் பயிலும் ஒரே சத்தை பார். காண்பவனும் காண்பொருளும் வெவ்வேறு சத்தையேல் காண்பது ஒரு காலும் கடவது அன்றாம். காண்பது இயல்வதால் அன்னை இரண்டுமே காணில் பயிலும் ஒரே சத்தை பார். காண்பவனும் காணப்படு பொருளும் வேறு வேறு சத்தாகில் காட்சி என்பதே இயலாததாம். காட்சி இயல்வதால் அவ்விரண்டையும் ஒரே சத்தாக அறிதல் வேண்டும். இதனால் சொரூபத்தினின்றும் வேறுபட்ட காண்பொருளோ காட்சியோ உண்மையில் இல்லை என்றறியவும். காண்பவனும் காணப்படு பொருளும் வேறு வேறு சத்தாகில் காட்சி என்பதே இயலாததாம். காட்சி இயல்வதால் அவ்விரண்டையும் ஒரே சத்தாக அறிதல் வேண்டும். இதனால் சொரூபத்தினின்றும் வேறுபட்ட காண்பொருளோ காட்சியோ உண்மையில் இல்லை என்றறியவும். காண்பவன் காணப்படும் பொருள் இந்த ரெண்டுக்கும் சத்து ஒன்னாதா இருக்கணும். காண்பவனும் காணப்படும் பொருளும் அந்த ரெண்டுக்கும் ஆதார பொருள் சத்து, எசன்ஸ், கோர், டைமென்ஷன், ரெண்டு பேரும் ஒரே டைமென்ஷனில் தான் இருக்கணும். ஒரே எசன்ஸு, ஒரே சத்தாக இருந்தால் தான் காட்சி நடக்க முடியும், இல்லைன்னா காட்சியே நடக்க முடியாது. காண்பவனுக்கு வேற சத்து, காணப்படு பொருளுக்கு வேற சத்து. காண்பவர் ஒரு டைமென்ஷன்லேயும் காணப்படு பொருள் வேறொரு டைமென்ஷன்லையும் இருந்தால் சீயிங்கே நடக்க முடியாது. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் தனியாக ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய கனவு, அந்த கனவில் ஒரு காடு, புலி அவரை துரத்திக்கிட்டு இருக்கு. அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு பயந்து.
இப்போ உண்மையில் அவர் ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய கனவு, அவருடைய மனமே கனவாக விரிந்து காடாகவும் புலியாகவும் புலி துரத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனாகவும் கனவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரம் அவர் கனவு காண்றாருன்னா, அந்த அரை மணி நேரத்தில் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத மறந்து அவர் அந்த கனவில் இருக்கக்கூடிய அந்த கனவு கேரக்டராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அந்த கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து தான் இந்த கனவை அவர் அனுபவிக்கிறார். புலி துரத்திக்கிட்டு இருக்கு, பயப்பட்டுட்டு இருக்கார். இப்போ காண்பவர், இப்போ இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சதுக்கப்புறமா, வேக்கிங் ஸ்டேட் எந்திரிச்சிட்டார், கனவுலிருந்து எந்திரிச்சிட்டார், பயந்து எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த புலியை பார்க்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கனவில் ஒரு காட்டையும் புலியையும் அவர் பார்த்தார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கனவு கேரக்டராக இருந்தார், கனவுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன மனிதனாக இருந்தார். அப்போ அந்த மனிதனும் அந்த புலியும் ஒரே டைமென்ஷன், கனவு டைமென்ஷன். கனவில் வந்த புலியையும் காட்டையும் பார்க்கணும் அப்படின்னா நான் கனவு கேரக்டராக தான் இருக்கணும். அப்போ காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒரே டைமென்ஷனில் இருக்கணும். கனவு புலியை பார்க்கணும்னா நான் கனவு மனுஷனாக இருக்கணும். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா, கனவுலிருந்து எந்திரிச்சதுக்கப்புறமா இந்த கனவு புலியையோ கனவு காட்டையோ பார்க்க முடியாது. காண்பவர் ஒரு டைமென்ஷனும் காணப்படும் பொருளும் வேறொரு டைமென்ஷனும். வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மனுஷன் கனவில் இருந்த காட்டையும் புலியையும் பார்க்க முடியாது. கனவில் இருக்கிற காட்டையும் புலியையும் பார்க்கணும்னா நான் கனவு மனுஷனாக இருக்கணும். அப்போ பார்க்குறவனுடைய எசன்ஸும் பார்க்கப்படுற பொருளினுடைய எசன்ஸும் ஒன்றா தான் இருக்கணும். இப்போ கனவில் அந்த புலியினுடைய எசன்ஸ் என்ன, புலி எதனால் ஆக்கப்பட்டது, தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசினால் ஆக்கப்பட்டது. அந்த புலி துரத்திக்கிட்டு இருந்த மனிதன் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான், அவனுடைய எசன்ஸ் என்ன, அவன் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசினால் ஆக்கப்பட்டிருக்கிறான். அந்த காடு, மரம், மலை, கனவில் இருக்கக்கூடிய எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது, தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுடைய மனசினால் ஆக்கப்பட்டது. அப்போ அந்த கனவுக்குள்ள காண்பவனும் காணப்படுற உலகமும் ரெண்டினுடைய சத்தும் ஒன்றுதான், தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம். அப்போ கனவு உலகத்தில் இருந்த எல்லா பொருள்களுக்கும் காமனான சத்து ஒரே சத்து தான், அது தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம். அந்த மாதிரி இந்த நிஜ உலகம் நாம் சொல்கிற, நாம் உடல் மனம் அகங்காரமாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பார்ப்பவன் நான், உடம்பு மனசு அகங்காரமாக நான் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குறேன். பார்க்குற என்னுடைய எசன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பார்க்கப்படுற பொருளினுடைய எசன்ஸும் அதுவாகத்தான் இருக்கும். எப்படி கனவில் அந்த புலியும் புலி துரத்திக்கிட்டு இருந்து புலி துரத்திட்டு ஓடின மனுஷனுடைய எசன்ஸும் ஒன்றா தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அனுபவமே வர முடியும். அப்போ நான் என்னுடைய எசன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய சுரூபம் என்ன, எசன்ஸ் என்ன, உடலுக்கும் மனசுக்கும் அகங்காரத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள், உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் இல்லாமல் இருந்தால் நான் எதுவாக இருப்பேன், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பொருள் தான் நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எசன்ஸாக இருக்கும். இப்போ கனவுக்குள்ளே இந்த புலி துரத்திக்கிட்டு ஓடின அந்த மனுஷன் தன்னுடைய எசன்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, நான் ஒரு மனிதன், என்னை புலி துரத்திக்கிட்டு ஓடுது, என்னுடைய எசன்ஸ் என்ன, என்னை உருவாக்குனது எது, நான் எதால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய உடம்பும் மனசும் எதால் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சார்னா, ஆராய்ச்சி பண்ணி தனக்குள்ளே போய் கண்டுபிடிச்சார்னா, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசுக்கு தான் போகணும். என்னுடைய எசன்ஸை கண்டுபிடிக்கணும்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனதுக்கு தான் போய் முடியணும். அது மாதிரி நாம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் ஆன்ம விசாரம் பண்ணி உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் இருக்கக்கூடிய நான், எனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன, என்னுடைய எசன்ஸ் என்ன, எதனால் இந்த உடல் மனம் அகங்காரம் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சா நாம் ஆத்மாவுக்கு தான் போய் முடியணும், பிரம்மத்துக்கு தான் போய் முடியணும். அப்போ இந்த எசன்ஸு தான் நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எசன்ஸாக இருக்கணும். இப்போ காண்பவனும் காணப்படும் பொருளும் வேறு வேறு சத்தாகில் காட்சி என்பதே இயலாததாம். காட்சின்னு ஒன்று நடக்குது, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்படின்னா பார்க்குற நானும் பார்க்கப்படுற பொருளும் அது ரெண்டுக்கும் எசன்ஸ் ஒன்றா தான் இருக்கணும், சத்து ஒன்றா தான் இருக்கணும். இதனால் சுரூபத்தினின்று வேறுபட்ட காண்பொருளோ காட்சியோ உண்மையில் இல்லை என்று அறியவும்,
இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசு, அந்த மனசை தாண்டி ஒரு பொருள் கனவு உலகத்தில் இருக்க முடியாது. தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனமே தான் கனவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாகவும் இருக்குது. தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனசு நின்றுச்சு, எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த மனம் அசையில் அப்படின்னா, கனவு உலகத்தில் எந்த பொருளுமே இருக்க முடியாது, கனவே இருக்க முடியாது. அப்படின்னா கனவு உலகத்தில் இருந்த புலி, மரம், மனுஷன் எல்லாமே அந்த மனசு தான். அந்த மாதிரி சொரூபத்தை நின்று வேறுபட்ட காண்பொருளோ காட்சியோ உண்மையில் இல்லை. பிரம்மத்திலிருந்து இந்த நாம் வேக்கிங் ஸ்டேட்டு, உலகம், உடம்பு, மனசு, அகங்காரம்னு சொல்கிறோம், இதுக்கெல்லாம் எப்படி கனவு உலகத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறவருடைய மனம் ஆதாரமாக இருந்ததோ, அந்த மாதிரி இந்த நினைவு உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து தனியாக, சொரூபத்திலிருந்து தனியாக காண்பவனும் கிடையாது, காணப்படுற பொருளும் கிடையாது. பிரம்மத்திலிருந்து தனியாக, ஆத்மாவிலிருந்து தனியாக உடல், மனம், அகங்காரம் இருக்க முடியாது. அது பார்க்கக்கூடிய உலகமும் இருக்க முடியாது. ரெண்டுமாகவும், உடல் மனம் அகங்காரமாகவும், அது பார்க்கக்கூடிய அனுபவிக்கிற உலகமாகவும் இருப்பது, தெரிவது பிரம்மமே. அப்போ நாம் ஆத்ம விசாரம் பண்ணி நம்மளுடைய எசன்ஸில் நிலை பெற்றிருந்தால் எல்லாத்தினுடைய எசன்ஸும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தனித்தனியாக போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. நம்மளுடைய எசன்ஸில் நாம் நிலை பெற்றிருந்தால் எல்லாத்தினுடைய எசன்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுபோக திருக்கு எப்படியோ திருஷ்யம் அப்படி. நான் எந்த டைமென்ஷனில் எதுவாக இருக்கிறேனோ என்னுடைய உலகம் அப்படித்தான் இருக்கும். இப்போ கனவில் இருக்கக்கூடிய புலியை நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கனவு கேரக்டராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுபோக திருக்கு எப்படியோ திருஷ்யம் அப்படி. பார்ப்பவன்தான் பார்க்கப்படுற, அனுபவிக்கிற உலகத்துக்கு ரியாலிட்டியை கொடுக்குறான். கனவு புலி யாருக்கு உண்மையாக இருக்கும்? கனவில் இருக்கக்கூடிய அந்த கனவு மனுஷனுக்குத்தான் கனவு புலி உண்மையாக தெரியும். ஏன்னா அவன் தன்னை ஒரு கனவு மனிதனாக நினச்சிட்ருக்கிறான். அதனால் அந்த கனவு புலி அவனுக்கு உண்மையாக தெரியும். கனவுலிருந்து எந்திரிச்சவங்களுக்கு கனவு புலி உண்மையாக தெரியாது, அது அன்றியல். ஏன்னா தன்னை அவர், நான் ஒரு ரூமில் படுத்தூங்கிட்டுருக்கிறேன், தன்னை எதுவாக நினச்சிட்ருக்காரு ஒரு மனுஷன், உடம்பு, தனியாக படுத்தூங்கிட்டுருக்கிறேன்னு நினைக்கும்போது அந்த கனவு புலி உண்மையாக தெரியாது, அது அன்றியலாக தெரியும். இதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை, இது உண்மையாக எப்போ தெரியும்? என்னை ஒரு தனிப்பட்ட உடல், மனம், அகங்காரம், அது இது ஜாதி மதம் அப்படின்னு என்னை எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்கும், இந்த அடையாளத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை உண்மையாக தெரியும். எப்படி நான் ஒரு கனவு மனுஷனாக இருக்கிற வரைக்கும் கனவு புலி உண்மையாக தெரியுதோ, நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஜீவாத்மா, உடல், மனம், அகங்காரம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை உண்மையாக தான் தெரியும். எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சிட்டாரோ, அந்த மாதிரி இந்த உடல், மனம், அகங்காரங்கிற அடையாளத்திலிருந்து நான் பிரம்மங்கிற அடையாளத்துக்கு வரும்பொழுது, எசன்ஸ் அடையாளத்துக்கு வரும்பொழுது, நான் ஆத்மாவாக இருக்கும்போது, அங்கிருந்து பார்த்தா இந்த உடல், மனம், அகங்காரம், தனிப்பட்ட உடல், மனம், அகங்காரங்கிறதே பொய், இருக்கிறது ஆத்மாதான், அதுவே தான் உடல், மனம், அகங்காரமாக தோன்றுகிறது அப்படின்னு இந்த டைமென்ஷன்லேருந்து பார்த்தா, இந்த உடல், மனம், அகங்காரமே, தனிப்பட்ட உடல், மன அகங்காரமே பொய், இருக்கிறது ஆத்மாதான், இந்த உடல், மனம், அகங்காரமே பொய்னா அது அனுபவிக்கிற உலகம், அது சொன்ன உலகம், அது பார்த்த உலகம், அது அனுபவித்த உலகம், சுகம், துக்கம், நல்லது, கெட்டது, அது உண்மையாகவா இருக்கும்? அதுவும் உண்மை கிடையாது. அப்போ உண்மை என்னது? பிரம்மம். அப்போ திரும்பவும் நான் விழித்து கொள்ள வேண்டும். இந்த வேக்கிங் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய இதே ஒரு கனவு, இதிலிருந்து திரும்பவும் நான் விழிச்சுக்கணும். எப்படி தூங்கிக்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சதுக்கப்புறமா, அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கனவு மனிதனாக நான் அடையாளப்படுத்தி கொண்டேன், காட்டில் ஓடிக்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நான் அவன் இல்லை, அந்த கனவு மனுஷன் நான் கிடையாது, கனவு மனுஷனே நான் இல்லைன்னா அவன் பார்த்த உலகம், அவன் பார்த்த புலி, காடு உண்மையாகவாக இருக்கும்? இல்லை. அந்த பழைய நானை நான் விட்டுட்டேன், அது பொய்ன்னு பார்த்துட்டேன், அதனால் அதை அனுபவித்த உலகமும் பொய். அது மாதிரி சிரவணம் மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய முமுக்ஷுக்கள் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உடல், மனம், அகங்காரங்கிற அந்த பொய்யான, லிமிட்டடான நான், அதிலிருந்து விழித்து
உண்மையான நான் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கத்திலிருந்து கனவுலிருந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்திரிச்சா எங்கே வருவாங்க? தூங்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சார், அவர் தன்னுடைய பெட்ரூமில் இருக்கிறாரு. இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் ஞானத்துக்கு வந்து அவங்க எங்கே இருப்பாங்க? ஆத்மாவாக இருப்பாங்க, பிரம்மமாக இருப்பாங்க. அங்கே யார் இருக்கா? தன்னை தவிர ஒரு பொருளுமே கிடையாது. தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரிஞ்சுது? தன்னை தவிர ஒரு பொருளுமே கிடையாது, என் மைண்டே தான் புலியாகவும் காடாகவும் மனுஷனாகவும் இருந்துச்சு. அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? பிரம்மத்தை தவிர ஒரு பொருளே கிடையாது, பிரம்மமே தான் உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் அது அனுபவிக்கின்ற உலகமாகவும் இருந்தது. இப்போ இங்கே வேலை முடிஞ்சுது. திருக்கு மாற திருஷ்யம் மாறும். கனவு மனுஷனாக இருந்தால் கனவு புலி எனக்கு தெரியும், நினைவு மனிதனாக இருந்தால் நான் உடல் மனம் அகங்காரமாக இருந்தேன்னா என்னுடைய ரூமு பெட்ரூம் எல்லாம் தெரியும், பிரம்மமாக இருந்தால் பிரம்மம் மட்டுமே தெரியும். பார்ப்பவன் மாற பார்க்கிற காட்சிகள் மாறும். இப்போ நான் நிம்மதி அடையணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நான் கடவுளாக இருக்கணும், நான் பிரம்மமாக இருந்தால் எல்லாமே பிரம்மமாக தெரியும். இப்போ மாற்றம் நான் மாறணும், பார்க்குற நான் மாறினாதான், பார்க்குற நான் உண்மையில் நிலை பெற்றிருந்தால், ஞானத்தில் நிலை பெற்றிருந்தால் பார்ப்பதெல்லாம் எனக்கு சுரூபம் ஆத்மா பிரம்மமாக தெரியும். அப்போ தான் நான் விடுதலை அடைய முடியும். என்னை தவிர ஒரு பொருள் எனக்கு தெரியக்கூடாது, நான் பிரம்மம் எல்லாமே பிரம்மமாக எனக்கு தெரியணும், அப்போதான் பூரணத்துவம். அப்போ இங்கே எசன்ஸு கோர் மெசேஜ் என்னென்னா, என்னை நான் மாற்றிக்கணும், உண்மையில் நிலை பெற்றிருக்கணும். உலகத்தை மாற்றுறத விட்டுட்டு பார்க்குற நான் மாறினா காட்சிகள் தானாக மாறும். எதை அஞ்ஞானிகள் உலகமாக பார்க்குறாங்களோ அதையவே நான் பிரம்மமாக பார்க்கலாம். எதை வந்து கனவில் ஓடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் புலியாகவும் காடாகவும் பார்த்துட்டு இருக்கானோ, நினைவில் இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருந்து எந்திரிச்ச மனுஷன் அதை வெறும் மனமாக பார்க்குறார். ஏன்னா அவர் எந்திரிச்சுக்கிட்டார், கனவுலேருந்து எந்திரிச்சுக்கிட்டார். எது புலியாக காடாவோ தெரிஞ்சிச்சோ அதுவே வெறும் மனமாக தெரியுது. அந்த மாதிரி இந்த அஞ்ஞானத்திலிருந்து எந்திரிச்சுக்கிட்ட ஞானிகள், இந்த அஞ்ஞானிகள் எதை உலகமாக பார்க்குறாங்களோ, சொந்த பந்தமாக பார்க்குறாங்களோ, தனிப்பட்ட உடல் மனம் அகங்காரமாக பார்க்குறாங்களோ, அதையே தான் இவர் பிரம்மமாக பார்க்குறாரு. அதே இடத்துல அப்படியே இருக்கிறாரு. ஆனால் பார்வை மட்டும் மாறுது. ஏன்னா பார்ப்பவன் மாறினதுனால காட்சிகள் மாறுது. ஞானக்கண்ணால் பார்க்குறாரு, மற்றவங்க வெறும் ஊனக்கண்ணால் மட்டும் பார்க்குறாங்க. இவர் அதே காட்சியை ஞானக்கண்ணால் பார்க்குறதுனால பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியறதில்லை. நன்றி.